उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् रजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिं यतीनाम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधाहृति तनये सततं करुणाजलधिं करुणाविषयं कमलाधिपतेः कलिवैरिषठारिवचोरसिकं कवितार्किककेसरिसूरिगुरुम् మన దేశీయం తన నక్షత్రం దేశీయం సున్నాక భాష్యగారు తిరువుళ్ళది ఒకప్పు భాష్యగారు సున్నా தேசிகனுக்கு திருவுள்ள வகுப்பு இவா ரெண்டு பேரையும் சொன்னா எம்பெருமானுக்கு உகப்பா இருக்கும். அதனால ரெண்டு பேர் தனியனையும் சேவிச்சுட்டோம். அற்புதமான உற்சவங்கள்லாம் எல்லா இடத்தையும் நடந்துருக்கு. காத்தாலேந்து எங்கேயும் போகிறதுக்கு சக்தி இல்லாததுனால ஆத்துல இருந்துட்டே சேவிச்சுட்டு இருக்கேன். அது ஆனா இப்போ உங்க எல்லாரோடையும் சேர்ந்துட்டு எம்பெருமானோடைய ஸ்ரீசூக்தியை சேவிக்கிறதுனால அந்த ஆனந்தம் கிடைச்சிடும்னு விசுவாசம் இருக்கு. நேற்று பர்யந்தம் குணாத்வா ஆலோகவத்து அப்படின்ற சூத்திரத்தினால ஒரே இடத்துல ஆத்மா இருக்கு, உடம்புல அது ஹிருதயத்துல இருக்கு. அப்படி இருந்துட்டா கூட அணுஸ்வரூபியா இருந்துட்டா கூட ஒரு விளக்கு ஒரு சூரியன் அது இருக்கிறது ஒரே இடம்தான். ஆனா தன்னுடைய பிரகாசத்தினால எல்லாத்தையும் எப்படி விஷயீகரிக்கிறதோ அந்த மாதிரி ஜீவன் அணுவா இருந்துட்டாலும் ஹிரதய குகையில உட்கார்ந்துட்டு தன்னுடைய தர்மபூத ஞானத்தினால எல்லாத்தையும் விஷயீகரிக்கிறான் அப்படின்னுட்டு சொல்லி முடிச்சுட்டார். அடுத்த சூத்திரம் வெதிரேகோ கந்தவது ததாதி தரசியதி அப்படின்ற சூத்திரம். இதுக்கு எம்பெருமானார் அவதாரிக்க போடுற விஞ்ஞானம் யஜ்யம் தனுதே ஞானமே அப்படின்றதுனால ஞான மாத்திரம்தான ஆத்மா. விஞ்ஞானம் யஜ்யம் தனுதே கர்மானி தனுத்தே பிச்சே அப்படின்னு இருக்கு. இது விஞ்ஞானம் ஒன்றிதான ஆத்மா, வெறும் ஞானஸ்வரூபம்தான் ஆத்மா அப்படின்னு தானே இங்க இருக்கு. ஞானஸ்வரூபம் ஆத்மான்னு சொல்லச்ச அதை விட்டுட்டு ஒரு ஞாபகத்துவம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? தர்மபூத ஞானம் இருக்கு, ஞானம் தர்மமாக சுபாவமாக குணமாக இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் விதிரேகோ கந்தவது ததாது தரிசயதி அப்படின்னு சொல்றோம். வெதிரேகா அப்படின்னா வேறானதுன்னு அர்த்தம், வேறுபட்டது. ஞானஸ்வரூபத்தை காட்டிடும் இந்த ஞானமாகிற குணம் இருக்கும் இல்லையோ அது வேறுபட்டது அப்படின்னு சாதிக்கிற சூத்திரகாரர். ஏன் அப்படின்னா கந்தவதி பிருத்திவி அப்படின்னு சொல்றோம். பிருத்திவிக்கு லட்சணம் சொல்லச்சே கந்தவத்வம் பிருத்திவியாக லட்சணம். பிருத்திவிக்கு என்ன லட்சணம்னா வாசனையோடு கூறினது பிருத்திவி அப்படின்றதுதான் லட்சணம். இந்த வாசனையோட கூடினதுன்னு சொன்னாக்க வாசனை வேற பிருத்திவி வேற என்னன்னு தெரியுது. ரெண்டும் அமிர்த சித்த சம்பந்தம், பிரிக்க முடியாம இருக்குது. ஆனால் குணம் வேறதான், குணி வேறதான். பிருத்திவியாகிற குணி வேற தர்மி. அத மாதிரி கந்தம் அப்படிங்கிற வாசனை இருக்கே, அந்த வாசனைங்கிற குணம் தர்மம் அது வேறதான் அப்படின்னு தெரியுறதோ இல்லையோ. அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் எப்படி சொல்றதுன்னாக்க ஜானாத்யேவாயம் புருஷஹ அப்படின்னு உபனிஷத் வாக்கியமே சொல்லிட்டு போறது. இந்த புருஷன் ஜானாத்யேவ அயம் புருஷஹ, இந்த புருஷன் ஜீவனானவன் ஜானாத்யேவ அறிந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னா வருது. இப்போ அறிகிறது அப்படிங்கிறது எதனால் அறிகிறான் அப்படின்னா தன்னுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் அறிய முடியும். தன் சுரூப ஞானம்ன்றது சுரூபம் அறிய வைக்காது. லோகத்துல நான் என்னுடைய சுரூபம் என்ன பண்றதுன்னாக்கா எனக்கு உள்ளுக்குள்ள நடக்கிறதெல்லாம் தான் என் சுரூபமானது அனுபவிக்க வைக்கிறது. நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு தெரியுது. இந்த சுகம்ங்கிற புத்தி கூட ஞானத்தினுடைய ஒரு நிலைதான். ஆனால் அது அறிகிறது, நான் சுகத்தை அனுபவிக்கிறேன்றது. அது சுகம் வருது பாருங்க, அது ஆத்மாவில தான் சேரும், ஆத்மாவில தான் இந்த சுகம்ங்கிறது சேரும். அதனால ஆத்மாவோட சேர்றதுன்றது ஆத்மஸ்வரூபம். அது ஆத்மஸ்வரூபத்தினால மட்டும்தான் அறிய முடியும். நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் உங்களோட சுகம். நான் உங்க மூஞ்சி பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு போறோம், எத்தனையோ இடத்துக்கு நம்ம போறோம், நமக்கு பிடிக்காத இடத்துல கூட சிரிச்ச மூஞ்சா நின்று இருக்கும். ஏன்னா நமக்கு பிடிக்கலதான் அங்க நிக்கிறதுக்கு. ஆனாலும் சில இடத்துல இருக்கும், அது முகத்துல வெளிக்காட்டாது. நம்ம மூஞ்ச கோணி வச்சுண்டு மூஞ்ச சுழிச்சுன்னு வச்சுட்டாதான் தெரியும் இது மாதிரி இவர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிக்கிறதுக்கு அப்படின்னு தெரியும். இல்லாத போனாக்கா அவர் சிரிச்ச முஞ்சா நின்றுருந்தேன்னு வச்சுக்கோங்க, மனசுக்குள்ள இருக்கிறத வெளில காட்டாம நின்றுருந்தேன்னு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவளுக்கு அந்த அனுபவம் வந்துடும். அவதான் அதை அறிஞ்சுதானே இருப்பாது, அது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் தர்மபூத ஞானம்ன்றது அப்படி இல்லை, எல்லாருக்கும் தெரியறது அது. அதனால ஞான சுரூபம் வேற, ஞான குணம்ன்றது வேற. அதனாலதான் ஜானாத்தியேவ அயம் புருஷக அப்படின்னு சொல்ற. அடுத்த சூத்திரத்தினால இன்னும் ஸ்பஷ்டமா சொல்ல போற. அதனால வெதிரேக கந்தவத்து ஒரு பிருத்திவி இருக்கு, அந்த பிருத்திவியானது வாசனையோட கூடினது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வாசனைன்னு இருக்கு பாருங்க, அது குணம்தான். அது தனியா பிரிஞ்சிருக்கு, தனியாதான் அது தெரியும். அதனால பிருத்திவி வேற, அந்த வாசனை வேற தானே. ஆனா ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு சேர்ந்துருக்குதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். மற்றபடி பிருத்திவியே வாசனைன்னு சொல்ல முடியாதே. அந்த மாதிரி ஞானஸ்வரூபம் ஆத்மா, அவனுக்கு ஞானம்னு ஒரு தர்மம் இருக்குன்னு சொன்னா ரெண்டு ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அது கிடையாது. அதை இங்க சாதிக்கிற விஞ்ஞானம் விஜயம் தனதே அப்படின்னு சொன்னமே, விஞ்ஞானம் தான் சுரூபம்னு சொன்னமே கேள்வி. அதற்கு பதில் ஸ்வரூபமே குணமாகாது, சுரூபம் வேற குணம் வேற. இதான் சமாதானம். பின்னாடி சொல்ல போற அந்த விஞ்ஞான சப்தத்தை அர்த்தம்லாம் பின்னாடி சாதிக்க போறாரு சுவாமி பாஷைக்காரர் சூத்திரக்காரர்லாம். இப்போ முதல்ல ஞானம் வேற, சுரூபம் வேற, ஸ்வபாவம் வேற அப்படிங்கறத இங்க சொல்ற. ஜானாமி இது ஆத்மகுணத்வேன பிரதீதேஹே. கடம் அகம் ஜானாமின்னா லோகத்துல சொல்றோம், கடமகம் ஜானாமி அப்படின்னு சொல்றோம். அப்ப கடத்தை நான் அறிந்து கொள்கிறேன்னு சொல்லச்ச, நான் அப்படிங்கிறது சுரூபத்தை சொல்றது, கடம் அப்படின்றது பிரமேயத்தை சொல்லிட்டு, ஜானாமின்றதுனால தர்மபுத ஞானம் அறிந்து கொள்வதை சொல்கிறது. அதனால நானே சுரூபமா இருந்தாக்கா நான் அறிந்து கொள்கிறேன்றது தனியா தானே நிக்கிறது, அது தொக்கி நிக்கிறது அது. அதனால இந்த இடத்துல ஜானாமி இது ஆத்மகுணத்வேன பிரதீதே, ஆத்மகுணமாக இங்க பிரகாசிக்கிறது. அதனால வெதிரேக அபியுபகமனீய, வேறானது ஆத்மஸ்வரூபத்தை காட்டிடம் தர்மபுத ஞானமானது வேறானது அப்படின்னு அங்கீகரிச்சாகணும். அதுக்கு உதாரணம் யதா கந்தவதி பிருத்திவி உபலப்தோ, வாசனையோட கூடினது பிருத்திவி அப்படின்னு நமக்கு ஞானம் வருது. வரச்ச கந்தஹ தத் குணஹ தத் விதிரிக்தஹ. கந்தஹ கந்தம்ன்றது வாசனை, அது தத் குணஹ பிருத்திவியுடைய குணம், பிருத்திவிக்கு குணமா இருக்குது. அது தத் விதிரிக்தஹ பிருத்திவியை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு வருது. சரி, இது ஸ்ருதி எங்க இருக்குதுன்னா ததாது தர்சயதி, தர்சயதி ஸ்ருதி, ஸ்ருதியானது இது மாதிரி சொல்லி கொடுக்குறது நமக்கு. ஜானாத்தியேவ அயம் புருஷ, அந்த ஏவகாரம் வர போட்டு ஜானாதின்னு ஏவகாரம் போட்டுறதுனால இவன் எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு. நம்ம ஞானம் இருக்க பாருங்க, தூங்குற சமயத்துல ஒண்டிதான் வேலை செய்யறது இல்லை. அது ஏன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல போற, பின்னாடி சொல்ல போற. அதனால நாம மீதி சமயங்கள்லாம் எதையாவது ஒண்ணுத்த அறிந்து கொண்டுதான் இருக்கு. வெறுமை உட்கார்ந்துட்டு இருக்கே அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்றோம். வெறுமை உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னா கூட வெறுமை யாரும் உட்காரல, அப்பவும் ஏதோ ஒரு சிந்தனை இருந்துதான் இருக்கு, ஏதோ ஒரு மனசை ஓடிட்டு இருக்குது. அதுதான் நம்ம ஞானத்தினால அசை போட்டு இருக்கோம். ஆகையினால ஜானாத் ஏவாயம் புருஷா அப்படின்னு சொன்னதுனால இது சொல்லப்படுறது. வேறுபட்டது. ஞானமும் ஞான சுரூபமும் ஞான குணமும் ஞான சுரூபமும் வேறுபட்டது அப்படின்றது இந்த சூத்திரத்தினால சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அடுத்த சூத்திரம் பிரதகோபதேசாத், நான் சொல்லல ஸ்ருதிதான் சொல்றது. ஜானாமின்னுட்டு நீ கேட்கலாம், ஏன் ஆத்மஸ்வரூபமே அது தெரிஞ்சுக்கிட்டமே தனியா ஞானம் எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். அது நாங்க என்ன பண்ணுவோம், ஸ்ருதி ஸ்பஷ்டமா சொல்றது லோபோ வித்யதே விபரிலோபோ வித்யதே அப்படின்னு சுருடு போட்டு விஜ்ஞாதா விஜ்ஞாதா இருக்கானே அவனுடைய ஞானத்துக்கு விபரிலோபோ ந வித்யதே, விபரிலோபம்னா அழிவுன்னு அர்த்தம், நாசம், நாசமே கிடையாது, ஞானத்துக்கு நாசமே கிடையாது. நான் என்னுடைய ஞானம் நான் இருக்கிற பர்யந்தம் என் ஞானம் என்னோட தான் இருக்கும். அது முக்தி தசையிலையும் சரி இந்த சம்சார தசையிலையும் சரி எப்பொழுதுமே நான் நித்தியம் அப்படின்னு சொன்னாக்க என்னுடைய ஞானமும் நித்தியம். இது தர்மபுரம் முக்தி தசையில விபுன்னு நம்ம சொல்ல போறோம் இது பண்றது அப்படின்னுட்டு. நியாய சித்தாந்தனத்துல பிரசுரதா புராணி அப்படின்னு ஒரு வாக்கியம் எடுத்திருக்கார். இது பகவானுடைய தர்மபூத ஞானம் இருக்கோ அது வியாபிச்சு இருக்குது அப்படின்னுட்டு அதை காமிச்சு நமக்கும் அப்படிதான் முக்கிய திசையில ஞானம் நமக்கு விகசிச்சு இருக்கும் அப்படின்னு சாதிக்க போற இருக்கிற ஞானம் இப்ப சங்குஜிதம், அதன் பிறகு ரொம்ப விகசிதமா எழுடும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இங்க பாருங்க பிரதேச ந கேவலம் ஜானாமி இது பிரதக் உபலப்தி மாத்திரம், ஜானாமின்னு சொல்லி 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 அதனால தனியாக அனுபவிக்கப்படுகிறது தர்மபூத ஞானம் அது ஒன்று இல்லை. ஆத்மனஹா பிரதக்வேன உபதிஷ்டதேச ஞானம், ஆத்மாவை காட்டிடும் பிரதக்வேன வேறானதாக வேறானதாக இங்க உபதேசம் இருக்கு, உபதேசிக்கப்படுகிறது இந்த ஞானமானது. எங்கன்னா நகி விஜ்ஞாது விஜ்ஞாதே விபரிலோபோ வித்யதே அப்படின்னுட்டு அங்க சொல்றது. அது அதனால இது பிரதாரணியம் உள்ளது. விஜ்ஞாத்து விஜ்ஞாத்தா அறிபவன் அவனுக்கு விஜ்ஞாதேகே ஞானம் அவனுடைய ஞானம் இருக்கோ இல்லையோ அந்த ஞானமானது அதுக்கு விபரிலோப நாசம் நகி வித்யதே இல்லவே இல்லையே அப்படிங்கிறது அது. அதனால என்னைக்குமே அனுச்சித்தி தர்மான்னு ஒரு வாக்கியமே எடுத்திருக்கா. அதனால அனுச்சித்தி தர்மான்னா அவனுடைய தர்மபூத ஞானத்துக்கு நாசமே கிடையாதுன்னு ஸ்பஷ்டமா சொல்றது ஸ்ருதி. ஆகவே இந்த சூத்திரத்தினால பிரிச்சு காமிக்கிறது இவனுடைய ஞானம், இவன் எப்படி அழிவற்றவனோ இவனுடைய ஞானமும் அழிவற்றது அப்படின்னு சொல்றதுனால காலாகாலத்துக்கும் இவன் நித்தியம்னா அதுவும் நித்தியமா இருக்கு ஞானமும் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அதனால கூட நீ விஜயானம் யஜ்யம் தருதுன்னு சொன்னா கூட அந்த விஜயானம்ன்றது ஆத்மஸ்வரூபத்தையும் சொல்றது ஆத்ம குணத்தையும் சொல்றதுன்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ விஜயானம் யஜ்யம் தனுதே அப்படின்னு இருக்குது, யோ விஜயானே திஷ்டன் அப்படின்னு காமிச்சோம். அது மாதிரி ஞானஸ்வரூபம் அத்தியந்தம் அகிலம் அப்படின்னுட்டு நிர்மலம் பரமாத்மதான்னா விஷ்ணுபுராணம் சொல்றது. இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்ல போற பதில் அப்படின்னு கேட்டாக்க அது விஜயானம் ஆத்மேதி வியபதேச கதம் உபபத்தியதே, விஜயானம் யஜ்யம் தனுதேன்னு தானே இருக்கு, ஞானமானது கர்மாவை அனுஷ்டிக்கிறதுன்னு தானே இருக்கு. அதனால விஜயான சுரூபம் ஒண்டிதான் ஆத்மா, விஜயானமே ஆத்மான்னு தான் அவன் சொன்னான். அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சத்குணசாரத்வாத்து சத்யபதேச பிராஜ்ஞவத் அப்படின்னு சாய்க்கிறது சூத்திரகாரர். நம்ம லோகத்துல சில பேரை பார்க்கிறோம், அவன் ஒருத்தன் பேசுறான், அவனுடைய ஞானத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான், நாம ஆச்சரியப்படுறோம். என்ன ஆச்சரியப்படுறோம், இவனுக்கு உடம்பு முழுக்க மூளை அப்படின்னு சொல்றோம். எல்லாருக்கும் தெரியும் மூளைன்றது தலையில தான் இருக்குது, ஆனால் உடம்பு முழுக்க இவனுக்கு மூளை அப்படின்னு லோகத்துல சொல்றோம். ஏன் அது மாதிரி விவகரிக்கணும் அப்படின்னாக்க இவனுடைய ஞானம் இப்படி வியாபிச்சு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இவனுடைய ஜீவன் இருக்கானே, இவனுக்கு பேரு விஜயானமயன்னு பேர். தஸ்மாத் தஸ்மாத் மனோமயாது அந்யோந்தராத்மா விஜயானமய அப்படின்னா வாக்கியம் இருக்கு. விஜயானமயா விஜயானமயனா இருக்கான். அந்த மயப்பிரத்தியத்துக்கு பிராசுரியா இருக்கும். அதாவது வியாபிச்சு இருக்குது, பிரசுரமா இருக்கு. விஜயானம்தான் அவனுக்கு இப்படியே நிறைஞ்சிருக்குது. பகவான ஆனந்தமயன்னு சொல்றோம், ஜீவாத்மாவை விஜயானமயன்னு சொல்றோம். அதனால இந்த விஜயானம் இருக்கே, இவனுக்கு தர்மபூத ஜானமானது இவனுக்கு அப்படி இருக்கு. சுரூபமும் சரி, குணமும் சரி, அப்படியே இவங்கிட்ட வியாபிச்சு இருக்குது, பிரசுரமா இருக்கு, எல்லாத்தையும் பரவி இருக்குது அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி சொல்றதுனால ஞான குண சாரமா இருக்கான் இவன். ஞான குணம் ஞானமாகிற குணம் அதனுடைய சாரமாக இருக்கான். பெருமான பத்தி உபனிஷத் சொல்றது, ரசோ வைசஹ ரசக்யேவாயம் லத்வானந்தி பவதி அப்படின்னு இருக்குது. இவன் ரசம் அல்லவோ, ரசோ வைசஹ இவன் ரசம் அல்லவா, இவன் ரசக்யேவாயம் லத்வா ஆனந்தி பவதி அப்படின்னு முக்தன் சொல்றது. இப்ப அவன் ரசம் உண்டியாம, அவன் ரசம் இல்லை. அவன் எப்படி இருக்கான்னாக்கா ரசமயமா இருக்கான். ஆனால் நம்ம அனுபவிக்கிச்சு எப்படி இருக்கான் பகவான்னாக்கா, இப்படி ரசமா இருக்கான். ரசம்தான் தெரிகிறது, ரசம்தான் எல்லாருக்கும் பிடிக்கும். லாவண்ய சேகசாரம் அப்படிங்கிறார் நாராயணியத்துல பட்டாதிரி. அதாவது லாவண்ய அழகுக்கு லாவண்யம்னா என்ன அர்த்தம்? எல்லா சோபையும் ஒன்னா சேர்ந்து சொல்லக்கூடிய சமுதாய சோபை. அதாவது முகத்தை தனியா சொல்லாம, கையை தனியா சொல்லாம, வக்ஷசரத்தை சொல்லாம, திருவடியை சொல்லாம, பொதுவாக மொத்தமா சேர்த்து லாவண்யம்னா சமுதாய சோபை அப்படின்னு அர்த்தம். அந்த அழக நாம சொல்லச்சு லாவண்யம்னு சொல்றோம். ஆனால் இவர் என்ன பண்ணார் பட்டாதிரி, லாவண்யசு ஏகசாரம் அப்படிங்கிறார். அந்த சமுதாய சோபைக்கும் ஒரு சாரமா ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த சாரம் இருக்குதே, அதுதான் பகவான் இருக்கான் அப்படின்னு, அதான் ரசம். இதனாலதான் பழவேறு சகோபாச்சார சுவாமி ஏற்கனவே விஞ்ஞாபிச்சுக்கணும்னு அவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். உபன்யாசம் பண்ணிச்ச ராசக்கிரீடா ராசக்கிரீடான்னு சொல்லிட்டு இருந்தார். ராசக்கிரீடை பெருமாள் ராசக்கிரீடை பண்ற யாத்ராபதயத்தெல்லாம் அற்புதமா வர்ணிச்சிருக்கார் தேசிகன். அந்த ராசக்கிரீடையை பத்தி அவர் சொல்லச்சே, இது ராசக்கிரீடை இல்லை, இது சாரக்கிரீடை அப்படின்னார். இது சாரமான கிரீடா இது அப்படின்றார். காரணம் என்ன? அதுதான் சாரம். சாரம்னா ஏதோ சாறு சாருன்றோம், அதுதான் அதுல இருக்கக்கூடிய உள்ளத்தை என்னவோ அதுதான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி இங்க இவனுடைய தர்மபூத ஞானம் இருக்க பாருங்க, அது முழுக்க முழுக்க பரவி இருக்கிறதுனால அதுதான் சாரமா இருக்குது இவனுக்கு. அந்த சாரத்தை வச்சுட்டே இவனை கூப்பிடுறோம், இவனை சாரத்தை வச்சுட்டே கூப்பிடுறோம். அந்த காலத்துல அடியன் நாவல்பாதர் காலக்ஷேபம் பண்ணச்ச பிரசாதம் கொடுப்பார். அடியன் இது எடுத்துன்னு வருவேன், தீர்த்தம் ஜனம் எடுத்துன்னு வருவேன். எடுத்துன்னு வரச்ச ஒரு சுவாமி நாவல்பாதர் இருந்தார். அவன் அப்படி போயிட்டு இருக்கச்ச நாராயணா அப்படின்னு என்னை கூப்பிடுவார். நான் அடியே என்ன பண்ண அடியே அப்படின்னுவேன். உடனே ஒண்ணும் இல்லப்பா, அந்த பேர் போட்டா அவ்வளோ நன்னா இருக்குப்பா, ரசமா இருக்குதுப்பா, சாரமா இருக்குதுப்பா, அதனால கூட்டம்பா, உன்னை கூப்பிடலப்பா, உன் பேர் இருக்கு, அதனால உன்னை வச்சுன்னு பெருமாள் கூப்பிடுறேன் நாராயணான்னு சொன்னம்பான்னு. வாஸ்தவமான விஷயம். அதாவது என்னன்னாக்கா அந்த பகவானுடைய திருநாமங்கள் அவ்வளோ நன்னா இருக்குன்ற, ரசமா இருக்குன்ற, ரசமா இருக்குது, சாரமா இருக்கு அப்படின்னு சுதிக்கிறதுன்னு. அந்த மாதிரி ஞானங்கிறது இருக்குதே நமக்கு, அப்படி மேன்மையானது அது. அது வியாபிச்சு இருக்கிறதுனால அதுதான் சாரம் நமக்கு. அந்த சாரத்தை வச்சுண்டு இங்க ஸ்ருதி என்ன பண்ணி எடுத்தோம்னாக்கா, விஜயானம் யஜ்ஞம் தனுதே அப்படின்னு சொல்றது. அதுக்கு உதாரணம் பிராஜ்ஞவத்து, பகவான சர்வஜ்ஞா சர்வவித்துன்னு சொல்லிட்டு ஸ்ருதி, இவன் சர்வஜ்ஞனாக இருக்கிறான், சர்வவித்தா இருக்கான்னு சொல்லிட்டு, அதன் பிறகு பிரம்மனாவி பஸ்திதேதி அப்படின்னு சொல்லிட்டு, பிரம்மனாவி பஸ்திதா நிறைய தெரிஞ்சின்றவன் சர்வஜன் சர்வவிதன்னு சொல்லிட்டு, இவனும் ஞானம் குணக்கமா இருக்கானோ, இவனுக்கும் ஞானம் உண்டோ இல்லையோ, பகவானுக்கு தர்மபூத ஞானம் வச்சே, அவனுக்கு நமக்கே இருந்துச்சு, அவனுக்கு எப்படி இருக்கும்? அதனால உபனிஷத்து என்ன பண்ண தெரியுமா, சத்தியம் ஞானமா நந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அவனையும் ஞானம்னு சொல்லிட்டு போயிடுத்து. அப்போ பகவான் அப்படின்னா ஞானம் ஒன்றிதானா பகவான்? அவனுக்கு சர்வஜன்னு சொல்றது, விபஸ்தன் இருக்குது, சதைஷ்டதன் இருக்குது, சோ அகாமயத்தை அப்படின்னு இருக்கு. அப்ப அவன்லாம் சங்கல்பிக்கிறான்னாக்கா சக அகாமயத, அவன் சங்கல்பிக்கிறான்னா சங்கல்போட ஒரு ஞானம், உன்னுடைய சங்கல்பத்து சங்கல்ப ஞானத்துக்குங்கிறார் திருவாரார் இப்படியில. அதாவது ஞானம்ன்றது பகவானுக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. பகவானையும் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மான்னு ஞான சப்தத்தினால ஸ்ருதி காமிச்சிட்டு போயிடுச்சு லட்சணம் சொல்லச்சு. அதுக்கு அப்படியே நேற்று தான் ஸ்ரீபாஷன் சொல்லிட்டு இருக்கேன், அதுல வருது ஞான சப்தத்துக்கு சொல்லச்ச ஜட வஸ்துக்களை காட்டிடும் விலட்சணமானது எம்பெருமானுடைய சுரூபம், எம்பெருமானுடைய சுபாவம். ஜட வஸ்துக்களுக்கு ஞானம் கிடையாது, அதே எம்பெருமானுக்கு சர்வஜனானபடியினால அவனுக்கு ஞானம் உண்டு. அதனால அவனை ஞானம்னு சொல்லித்து ஸ்ருதி அப்படின்னுட்டு பாஷ்ய சேத்து. ஆகையினால ஜடவஸ்துவை காட்டினும் லட்சணமானவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றோம். அதனால ஞானம்னே ஸ்பஷ்டமா சொல்லிட்டு கொடுத்து ஸ்ருதி. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? ஆகையினால குணத்தை இட்டு குணிய சொல்லலாம், குணத்தை இட்டு குணிய சொல்லலாம். அது லோகத்துல பழக்கம் இருக்கு, பழக்கம் இருக்கு, அந்த மாதிரி இந்த வழக்கம் உண்டு, இந்த மாதிரி விவகாரம்ன்றது லோகத்துல உண்டு. ஒரு குணத்தை இட்டு குணிய சொன்னா தப்பு கிடையாது. இது தீபசேசுக்தி. ஆனால் ஸ்ரீபாஷ்யத்துல இன்னொன்னு ஒண்ணு சொல்றது, பகவான என்ன சொல்லித்து, தஸ்மாத்தாய தஸ்மாத் விஜானமயாத் அந்யோந்தர ஆத்மானந்தமய ஆனந்தமயன்னு சொல்லிடுத்து. அத மாதிரி எதேஷ ஆனந்தோ ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்றது, ச ஏகோ பிரம்மண ஆனந்த ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு சொல்றது, பிரம்மணஹா ஆனந்தம் அப்படின்னு சொல்லிடுது. அதே மாதிரி பிரம்மணஹா ஆனந்தா ச ஏகஹ பிரம்மணஹா அப்படின்னு இருக்கு. இப்போ இன்னொரு இடத்துல என்ன இருக்கு, அதே அனுவாகத்துல ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் எதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யாத் அப்படின்னு இருக்கு. இங்க பாருங்க, ஆனந்தமயன் ஆனந்தத்தை உடையவன் எம்பெருமான். ஆனா அவனை பார்த்துட்டு ஆனந்தன் அப்படின்னு அந்த குணத்தை வச்சுட்டே அவனை பேரிட்டு கூப்பிடுறது உபனிஷத்து. ஆனந்தன்னு அவனுக்கு இது பண்ணு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றது. வசுதகா அவன் ஆனந்தமயனே, ஆனந்தமயனா இருந்தாலும் அவனை ஆனந்தன் அப்படின்னு கூப்பிடுறது குணத்தை இட்டு. அந்த குணம் சாரமா இருக்கிறதுனால ஆனந்தமயனை கூட, ஆனந்தத்தை உடையவனை கூட ஆனந்த அப்படின்னு கூப்பிடுறது சொல்றது உபனிஷத்து. அத மாதிரிதான் இங்கேயும் ஜீவன் ஞானஸ்வரூபன், ஞான குணகன், அப்படி இருந்தாலும் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றது. அதனால தோஷம் இல்லை, அந்த சாரத்தை வச்சுன்னு சொல்றது. இப்போ இந்த தீபசேசுக்தி சேவிக்கலாம், தத் குணசாரத்வாத்து தத் ஜபதேஷ பிராஜ்ஞவத். இந்த தூ அப்படின்றது பூர்வபக்ஷத்தை தள்ளுறது, ஆக்ஷேபத்தை தள்ளுறது. ஞான குண சாரத்வாது, ஞான குணத்தினுடைய ஞான குணமானது சாரமா இருக்குது. அதனால ஞானம் இது வியபதேச ஞானம்னு இந்த மாதிரி வியபதேசம். இந்த இதுல சூத்திர ஸ்ருதியில விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது. யதா பிராஜ்ஞா பிராஜ்ஞன், பிராஜ்ஞன்னாக்க பிராஜ்ஞவத் அப்படின்னா யதா பிராஜ்ஞா, எப்படி ஒரு பிராஜ்ஞன் பரமாத்மான்னு அர்த்தம், அவன் எப்படியோ அப்படி. அங்க என்ன சொல்லிட்டு பிரம்மணாதி பஸ்திதா எஸ் சர்வஜ்ஞ சர்வவித்து, அனைத்தையும் அறிந்தவன், அனைத்தையும் சர்வாத்மனா பிரிச்சு பிரிச்சு எல்லாத்தையும் விஷதமா அறிந்தவன் அப்படின்லாம் சொல்லித்து. இது சர்வஜ்ஞ ஏவ, இந்த சர்வஜ்ஞா சர்வவிதன்றதுக்கு இவர் சாதிச்சிருக்க நாவல்பாக்கம் வரதாச்சாரிய சுவாமி ஒரு சபையில அது எனக்கு கேட்டுட்டோ அது எனக்கு தெரியல, அப்ப சுவாமி சாதிச்சார். இது சர்வஜ்ஞா அப்படின்னா சமஷ்டி சிருஷ்டியே அறிந்து கொண்டவன், சர்வவித்து அப்படின்னாக்கா எஷ்டி சிருட்டையே அறிந்துண்டவன். அப்படின்னு அப்பன் சாதிச்சிருக்கார். இது சர்வஜ்ஞையேவ ஞான குணசாரத்தா, ஞான குணசாரமா இருக்கிறதுனால சத்தியம் ஞானம் இது உபதிஷ்யதே. சத்தியம் ஞான அனந்தம் பிரம்மாண்டத்துல ஞான தத்துவத்தினால பரமாத்மாவை சொல்றது, பரமாத்மாவை சொல்றது. அது மாதிரி ஜீவாத்மாவையும் விஜயானம் யஜ்யம் தனதுன்னு சொல்றது. அதனால தோஷம் இல்லை அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாதிச்சார். அடுத்தது, சரி இப்படி சொல்றதுக்கு சொல்லிதான் ஆகணுமா, ஏன் இத மாதிரி ஞானம்னு சொல்லணும் அப்படின்னாக்கா அது காரணம் ரெண்டு விதமான காரணம் சொல்ற. யாவதாத்மபாவித்வாச்ச நதோஷா தத்தர்சனாத் அப்படின்றார். அதாவது யாவத் ஆத்மபாவித்வாச்ச, நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோமோ நாம நித்தியம், அதனால நாம எவ்வளவு நாள் இருக்கோமோ அவ்வளோ நாள் நமக்கு ஞானம் நம்மளை பிரியாம இருக்கும். அதனால எப்பொழுதுமே நமக்கு ஞானம் சேர்ந்தே இருக்கும், நிச்சயமா இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால ஞானம்னு சொல்றது விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றது. அதனால தோஷம் இல்லை, இது ஒண்ணு. அப்புறம் அதுல ச அப்படின்னு இருக்கு, சூத்திரத்தை ச அப்படின்னு இருக்கு. அதுல என்ன அர்த்தம்னா ஆத்மா ஸ்வயம் பிரகாசமா இருக்குது, சொப்பிரகாசம். அந்த மாதிரி ஞானம் கூட சொப்பிரகாசம் தானே, அதனால தானும் ஸ்வயம் பிரகாசம், இந்த ஞானமும் ஸ்வயம் பிரகாசம், ரெண்டுமே ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறதுனால இது ஒரு காரணம். ஆத்மா ஸ்வயம் பிரகாசம், அதனால ஞானமும், ஞானம்னு சொன்னா தப்பு என்ன, ஞானமும் ஸ்வயம் பிரகாசம் தானே. அதனால இதுக்கு உதாரணம் எப்படி அப்படின்னாக்கா, இந்த பசுமாடு இருக்குது, கௌஹு அப்படின்னு சொல்றோம், பசுமாட்டை கௌஹுன்னு சொல்றோம். ஆனா ஒரு பசுமாட்டுக்கு கொம்பு உடைஞ்சு போச்சு, கொம்பு உடைஞ்சு போயிருது. அந்த பசுமாட்டை என்ன சொல்றோம், கண்டோ கௌஹு அப்படின்னு சொன்னா ஒருத்தன். கண்டோ கௌஹுன்னாக்கா உடைஞ்ச கொம்பை உடைய பசுமாடு அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த உடைஞ்சி போன கொம்புன்றது அந்த பசுமாடு இருக்கிற வரையும் தான் அது இருக்கும். அதனால என்ன சொல்லுவோம், அது கொம்பு உடைஞ்ச பசுமாடு அப்படின்னு சொல்லுவோம். அத மாதிரி நொண்டி மாடு, கால் ஒண்ணு சரியில்லை ஒரு மாட்டுக்கு, நொண்டி மாடு அப்படின்றான். ஒரு நியூனத்தை ஏதோ ஒண்ணு இருக்கு, அல்ல ஒரு குணம் இருக்கு, நியூனத்தையோ இல்ல ஆதிக்கமோ இருக்கு, அதை விட்டுட்டு அதை வச்சுட்டு கூட லோகத்துல பிரயோகம் இருக்கு. அவன் இருக்கிற வரையும் ஒருத்தன் ரொம்ப ஒசரமா இருக்கான், அவனை மாதிரி ஒட்டடக்கம் மாதிரி இருக்கான் அப்படின்றான். ஒருத்தன் குள்ளமா இருக்கான். இது நமக்கு அது இந்த சேடிஸ்டா என்னன்னு சொல்ல தெரியல, இத மாதிரி சொல்லக்கூடாதுதான், ஒருத்தர் உருவத்தை வைத்துட்டு சொல்லக்கூடாது. ஆனா லோகத்துல அது மாதிரி விவகாரம் இருக்கு. அவன் ஒசரமா இருந்தான்னாக்கா ஒட்டட கொம்பு ஒசரத பணம் இதுல இருக்கான் பாரு, அவன் வரான் அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். இந்த மாதிரி சொல்றதுன்றது அவள் எவ்வளவு நாள் இருப்பாளோ அவ்வளவு நாள் அவளுக்கு அந்த விவகாரம் இருக்கு, அதுக்கு பேர் உண்டு. அதுக்கு அந்த மாதிரி லோகத்துல விவகாரம் உண்டு. அதை இங்க அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பாஷைக்காரர் அழகா என்ன பண்ணிட்டு, மனுஷாலெல்லாம் சொல்லக்கூடாதுன்னுட்டு கண்டோ கௌஹு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உடஞ்சி போன கொம்ப உடையது பசுமாடு அப்படின்னு சொல்ற. அது சொன்னாக்க இந்த உடஞ்சி போன இதுன்றது அது எவ்வளவு நாள் அந்த பசுமாடு இருக்கமோ அவ்வளவு நாள் அது உடஞ்சிதான் இருக்கும், திருப்பி வளராது. அதனால அது உடஞ்சி போன பசுமாடு, உடஞ்ச கொம்ப உடைய பசுமாடுன்னு அங்க இருக்கு, இது லோகத்துல இருக்கு. அத மாதிரி யாவதாத்மம் பாவித்து நம்ம எவ்வளவு நாள் இருக்கோமோ நிச்சயமா இருக்க போறோம், அவ்வளவு நாள் நம்ம ஞானம் இருக்கும். அதுக்கோசரம் அது இது இந்த சூத்திரத்தினால சொல்றது. அது இப்ப சேவிங்க யாவதாத்ம பாவித்வாச்சே ந தோஷா தத்தர்சனாத், இதனால தோஷம் இல்லை. ஞானஸ்ய யாவதாத்மஸ்வரூப பாவித்வாச்சே, யாவது ஆத்மஸ்வரூபம் எவ்வளவு நாள் இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கும், நிச்சயமா எப்பொழுதும் இருக்கும். அதை ஏற்கனவே சொல்லிட்டோம் போன அதிகத்துல. அதனால சுரூப பாவம் இந்த ஞானமும் அது இருக்கும். அதனால தேனதத் விபதேஷோ நதோஷ, அப்படி மாதிரி விபதேசம் இத மாதிரி லோகத்துல விவகாரம் இருக்கிறதும் தோஷம் இல்லை. ஏன்னா கண்டாதிஷு ததா தரிசனாத், கண்டாதிஷு அது மாதிரி உடஞ்சி போன கொம்பு அந்த மாதிரி இடத்துல சொல்லப்படுறது, இது அது பார்க்கப்படுகிறது. அதான் சொல்ற கண்டாதிஷு ததாதன, கண்டாதிஷு யாவ சுரூப பாவி தர்மத்தேன கோத்வஸ்ய Gauri Upadesho Drishyate. What did you want of Shumatla? Go who, Kando, go who, a bit longer Prayogam. Adamazai Chakara, the Chark, Yavatu Bavitwa Che, Abdinrik. Adanalayum Kuda, Abdina Chane, over the set to Solder Sutrakar, Abdin also. Then a Solder Abdinaka, Atmanaha Sopragashate, Atma, Swayam Prakasham. Adanale, Yanama de Nadane. Another Yanam good and Yanamit Yavadejo Nadosha. Yanam Abdin Sanat, Apulendum Swayam Prakasham. Adanale Yana, Private Swayam Prakasham Arkan, Atom. Another Dosan Kraya did Abdin Sajum Futter. Is very no Suliati. Adanada Vigyanam Vidyam Tonade, Idamari Wakangal Kulanguda, Atom Suliati. Adana Atma Nyanam is the same day upon Suliati. Even a yakan would retain Suna. I said again, Enasana Naka in the Gnana Mana de Tungarasanayatle, Maeka on the Tasanayatle, Nyana Verasir the Lie, Yana Lie, Adana Agan took a Chaitanium Agan to the Chaitanianda, the Abdin Suna. Ada the Chaitanyana Mana de. அப்பப்ப வந்துட்டு போகும் அதே முக்தி தேசையில அதுவும் கிடையாது அப்படினு வைசேரிகன் சொன்னான் இப்ப ಅದಕ್ಕೆ பதில் சொல்லணும் ಅದಕ್ಕೆ சுவாமி சுஷுப்தியாதிஷு ஞானस्य அனுபலப்தே ந யாவதாத்ம பாவித்தம் தூங்குற சமயத்திலயோ மூர்ச்சை அடைகிற சமயத்திலயோ நம்ம இருக்கிற பரியந்த அது இல்லையே அதனால அப்ப இல்லையோ ஞானமே அதனால யாவதாத்ம பாவித்தம் ஆத்மா எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு நாள் பரிந்து ஞானம் இருக்குன்னு நீ சொன்னையே அது சரியில்லை அப்படின்னு இது ஆசங்க இந்த மாதிரி ஆக்ஷேபம் பண்ணிட்டு ஆக சமாதானம் சாதிக்கிற என்ன சொல்றேன் பும்ஸ்துவாதிவத்த சதோ அபிவியக்தி யோகா பும்ஸ்துவாதிவத்து து அஸ்ய அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் து அப்படின்றதுனால இந்த ஆக்ஷேபம் பண்ணாலோ இல்லையோ அந்த ஆக்ஷேபத்தை தள்ளிவிட்ட ஆக்ஷேபத்தை தள்ளிட்டார் சங்கா நிவர்த்தியர்த்தா சுஷுப்தியாதிஷ்வபி சதஹ ஞானஸ்ய அனபிவ்யக்தஸ்ய தூங்குற சமயத்துல மூர்ச்ச சமயத்துல மயக்கம் அடைகிற சமயத்திலையும் ஞானம் இருக்கு ஆனால் அனபிவ்யக்தம் வெளியில பிரகாசிக்கலது அதனால் ஆனால் ஜாகரியாதிஷு முழிச்சுட்டு இருக்குச்சேவோ சொப்னத செய்தியோ அப்ப தெரியும் ஞானமானது அப்ப தெரியாது அபிவியக்தி சம்பவாது அப்ப சம்பவிக்காது தூங்குற சமயத்திலேயோ மயக்கம் அடைக்கிற சமயத்திலேயோ தான் தெரியல ஏன்னா அபிவியக்தி இல்லை வெளியில வரல அது காரணம் என்ன இந்திரியங்கள் வேலை செய்யறது இல்லை இந்திரியங்கள் வேலை செஞ்சாதான் நம்மளால அறிந்து கொள்ள முடியும் இந்திரியங்கள்ல விஸ்ராந்தி ஓய்வெடுத்துட்டு இருக்கிற சமயத்துல நமக்கு எதுவுமே தெரியல அதே ஓய்வு எடுக்காம முழிச்சுட்டு இருந்தோம்னாக்க இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறது அப்போ எல்லா விஷயத்தையும் கிரகிக்கிறது அது அதனால வெளிப்படுத்தப்படவில்லை ஞானம் அனபிவியக்தம் அதனால அபிவியக்தி யோகா அபிவியக்தின்றது ஜாகரியாதி ஜாகரணம் முழிச்சுட்டு இருக்கச்செல்லாம் வெளியில வெளிப்படுகிறது ஞானம் அதே தூங்கிட்டு இருக்கச்ச அது அபிவியக்தி இல்லை அவ்வளவுதான் அப்படியே இருக்கு சமாதானம் சொல்றாரு அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றேன் பும்ஸ்துவாதிவத்து அப்படின்னு சொல்றாரு ஒரு குழந்தை பிறகுறது என்ன குழந்தை பிறந்ததுன்னு கேட்டா ஆம்பளை குழந்தை பிறந்தது பொம்பளை குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்ற சரி ஆம்பளை குழந்தை அப்படின்னாக்க அது என்ன அர்த்தம் ஆண்மையை உடையவன் அப்படின்னு அர்த்தம் புருஷன் புருஷ அசாதாரணமான தாத்து அவனுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே பெண் பிறந்ததுன்னாக்கா அவளுக்கு கர்ப்பம் தரிக்கக்கூடிய பெண் அவள் அப்படின்னு அர்த்தம் பெண் குழந்தை பிறந்ததுன்னுட்டு அத மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்தெடுத்து பெண் குழந்தைன்னு சொல்றியே இந்த குழந்தைய இப்பவே கர்ப்பம் தரிக்கவேன்னு சொன்னா எப்படி வரும் அது ஏன்னா அது அதுக்கு உச்சிதமான தசை நிலை வந்தாதான் அந்த சமயத்துலதான் அது அபிவியக்தின்றது வரும் பிறந்த அன்னைக்கே குழந்தை ஆம்பளையா மாறிடப்பட்டான் அது உள்ளுக்குள்ள இருக்கு ஆனால் அந்த சப்தம தாத்துன்ற 7 தாத்துக்கள் அதுல 7வது தாத்து இது முக்கியம். அது எப்ப வேலை செய்யும்? எவ்வளவு வர செய்யறா ஆம்பளையோ பொம்பளையோ அவளுக்கு அது வேலை செய்யும். அப்பதான் அவளுக்கு அது தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. சரி, குழந்தை பிறந்துடுத்து, இப்ப அவனுக்கு இது பண்ண வராது, எவ்வளவு வரல, அதனால ஆண்மையே தெரியல. அந்த பொண்ணு குழந்தை பிறந்துடுத்து, அதுக்கு பெண்மையே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? ஆனா அபிவியக்தி இல்லை, அது உள்ளுக்குள்ள இருக்கு. வளர வளர அது அபிவியக்தி ஆகும், வெளிப்படும். அப்பதான் தெரியும். இது மோசமான உதாரணம் இல்ல, ஆச்சரியமான உதாரணம், சூத்திரக்காரர் சாதிக்கிற அற்புதமான உதாரணம். அதனால இது எப்ப வரும் அப்படின்னாக்கா, அந்தந்த காலத்துலதான் இது வறுமையை தவிர்த்து எப்பொழுதும் வந்துடாது. அது அத மாதிரிதான் ஞானன்றதும். சுஷுப்தி திசை இருக்கு, அந்த சுஷுப்தி திசையில இந்திரியங்கள்னா உபரதங்களா இருக்கு, தன்னுடைய வியாபாரத்தை அது பண்ணவில்லை. அதனால அந்த இந்திரியங்கள்லாம் எப்ப ஓய்விலிருந்து விடுபட்டு எழுந்திருக்கிறதோ அப்பதான் அதால எல்லாம் பண்ண முடியும். நம்ம தூங்கிட்டு இருக்கோம், எழுந்துடுறோம், எழுந்த உடனே பாத்திரம் மலர மலர பார்க்கணும். பார்த்தா கூட உடனே நமக்கு ஸ்பிரிக்க மாட்டேன்றது, நல்ல காட நித்ரை, ஆழ்ந்த உறக்கம். அதன் பிறகு நாம எழுந்துக்கிறோம். நம்ம எழுந்துன்றதுனாலயே உடனே ஞானம் வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு இப்பதான் எழுந்துட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எழுந்துட்டு நிதானமா கொட்டாய விட்டு சோம்பல் முறிச்சு எழுந்துட்டு கைகாலம் பண்ணிட்டு மூஞ்சலம் பண்ணிட்டு வந்தாக்கா கொஞ்சம் பழச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் வராது. அத மாதிரிதான் இது. அதனாலதான் இது தெரியறது இல்லை. உண்மையிலேயே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஞானம் இருக்கு, அது தூங்குற சமயத்துல வரல அப்படின்னு அர்த்தம். காரணம் என்னன்னாக்க, இது விஸ்ராந்தி, அபிவியக்தி ஆகல, வெளிப்படலை. வெளிப்படாதனாலதான் இது மாதிரி இருக்கு. வெளிப்பட்டுனாக்க ஒண்ணுமே கஷ்டம் கிடையாது. அதனால ஞானம்ன்றது எப்பொழுதும் சேர்ந்து இருக்குது. அதை இங்க சொல்ற பாருங்க, சுஷுப்தியாதிஷ்வபி சதக ஞானசிய அனபிவியக்தசி இருக்கு, ஞானம் இருக்கு, ஆனால் அனபிவியக்தசிய வெளிப்படல அது. அதனால ஜாகிரதியாதிஷு அபிவியக்தி சம்பவார். அதையும் முழிச்சுட்டு இருக்கச்சே சொப்னம் பானச்சவோ ஞானம் வருது, தெரியறது. அதனால யாவதாத்ம பாவியவே ஞானம். எவ்வளவு நாள் இந்த ஜீவன் இருப்பானோ நிச்சயமாக, அவ்வளவு நாள் நிச்சயமாக அதுவும் இருக்கும். எப்படின்னா பும்ஸ்வாதிபத் பும்ஸ்வம் இது புருஷ அசாதாரண தாத்து உச்சதை, புருஷனுக்கு வேண்டிய அந்த பௌருஷத்தை நிரூபிக்கக்கூடிய அசாதாரணமான தாத்து, அது 7வது தாத்துவம். அது பால்யத்துல இருக்கு, ஆனா வெளியில வரல. எதா சப்தாத்துமயத்வேன 7 தாத்து இதெல்லாம் வரும், நிறைய சொல்றாரு ஆயுர்வேதத்துலாம். அதுல சரீரஸ்ய பும்ஸ்வஸ்ய 7 தாத்துக்களோட கூடின உடம்பு, அதுல பும்ஸ்வன்னு ஒண்ணு இருக்குது. அது பால்யேபி சதக, பால்யத்துல கூட அது இருக்கு, இருந்தா கூட அனபிவியக்தஸ்ய அபிவியக்தம் இல்லை, அபிவியக்தம் இல்லை பால்யத்துல. ஆனால் எப்ப அபிவியக்தமாகும்? அவனுக்கு எவ்வளவு இளமை வரச்சேதான் அது வெளிப்படுறது. அது அத மாதிரிதான் சப்தம தாத்து யுவத்வே அபிவியக்தி, 7வது தாத்துவுக்கு யுவத்வே எப்ப எவ்வளவு வருமோ அப்பதான் அபிவியக்தி வரும். எது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால பும்ஸ்வமே இல்லைன்னு சொல்ல முடியாது, பும்சமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. அது மாதிரிதான் ஞானம்ன்றது எப்பொழுதும் இருக்கு. ஆனா சுஷுப்திங்கிறது நமக்கு தூக்கம், அந்த சமயத்துல நமக்கு தெரியல. அதனால ஒரேடியா இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு இங்க சாதிக்கிற அஸ்மத் குரு பரம்பராயே நமக. இது ஞாதிகரணம் தான். இதே கடைசி சூத்திரம் கொஞ்சம் அதிகமா சொல்லணும், நிறைய அது கேள்வி கேட்டுன்னு பதிலாம் சாதிப்பேன். அதனால அதை நாளைக்கு சேர்க்க நாடியேன். அஸ்மத் குரு பரம்பராயே நமக.